அனைவருக்கும் வணக்கம். தேவப்புலவர் திருவள்ளுவரின் திருக்குறளை ராஜா ரெங்கராஜன் எளிமை குரலாக சமர்ப்பிக்கிறேன். காமத்துப்பால் அதிகாரம் 115. அலர் அறிவுறுத்தல். திருக்குறள் ராஜாவின் எளிமை குரல். 1141. அலரிழ ஆரியர் நிற்கும் அதனை வளரறியார் பாக்கியத்தால். வதந்தியின் உதவியால் காதல் நிறைவேறும் நம்பிக்கையில் நான் வாழ்வதை பலரறியாதது எனது பாக்கியம். 1142. மலரன்ன கண்ணால் அருமை அறியாது அலமக்கு ஈந்ததி ஊர். மலர்விழியாளின் அருமையை அறியாது வதந்தி பேச்சால் என்காதலுக்கு உதவியது இந்தூர். 1143. உராதோ ஊரிந்த கௌவை அதனை பெறாது பெற்றன்ன நீர்த்து நிறைவேறாதோ என்றெண்ணியது ஊரிந்த வதந்தியால் காதலையடையாமலேயே அடைந்த தன்மை தந்தது. 1144. கவ்வையால் கவ்விது காமம் அதுவின்றேல் தவ்வென்னும் தன்மை இழந்து வதந்தியால் அதிகரித்தது எம்காதல் இல்லாவிடில் காதல் தன்மை கெட்டு சுருங்கிவிடும். 1145. கழித்தொரும் கல்லுண்டல் வேட்டற்றால் காமம் வெளிப்படுந்தோறும் இனிது மகிழும் போதெல்லாம் கல்லுண்பதை விரும்புவது போல காதல் செய்தி பரவுவது இன்பமானது. 1146. கண்டது மண்ணும் ஒரு நாள் அலர் மண்ணும் திங்களை பாம்புகோன் தற்று பார்த்தது ஒரு நாளே என்றாலும் வதந்தியோ நிலவை பாம்பு விழுங்கியது போல பரவியது. 1147. ஊரவர் கௌவை எருவாக அன்னை சொல் நீராக நீளுமின் நோய் ஊராரின் வதந்தி உரமாகிட தாயின் சொல் நீராகிட வளர்கிறது காதல் நோய். 1148. நெய்யால் எரிநுதுப்பேம் என்றால் கௌவையால் காமம் நுதுப்பேம் எனல் நெய்யூற்றி தீயை அணைப்பது போன்றது தூற்றுவதால் காதலை தடுக்க நினைப்பது. 1149. அலர்நான உள்வதோ அஞ்சல் ஒம்பு என்றார் வளர்நான நீத்த கடை வதந்தி பேசியவர்கள் நானுமாறு அஞ்சாதே என்று சென்றார். இனி நான் ஊரார் வதந்திக்கு நாண முடியுமா? 1150. தாம் வேண்டின் நல்குவர் காதலர் யாம் வேண்டும் கௌவை எடுக்கும் இவ்வூர். நான் விரும்பும் வதந்தியை ஊராரே பரப்பியதால் நான் விரும்பியதை அருள்வார் காதலர். நன்றி. மருத்துவர் ராஜா ரெங்கராஜ், தஞ்சாவூர்.